Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Rasigans. Priya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலா அஜித் நடிச்ச மங்கத்தா மூவில இருந்து இன்டர்வல் சீன் பார்க்க போறோம். அந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ஆக்சுவலா வந்து நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன்ஸ் நான் நிறைய நேரம் பாத்திருக்கேன். படம் ரிலீஸ் ஆன டைம், அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல நிறைய டைம் நான் பாத்திருக்கேன். ஸோ எப்போ பார்த்தாலும் ஒரு எவர் கிரீன் ஒரு சீன் தான் அஜித் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ ரியாக்ஷன் பண்ணும்போது ஒரு வியூவர்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த வந்து இதை நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப பழசாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது இந்த மாதிரி ஒரு அஜித்துக்கு வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரு இன்டர்வல் சீன் வருமா அப்படிங்கிறது ஃபியூச்சரில் டவுட் தான். ஏன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஒரு ரெண்டு மூணு டைலாக் வச்சுட்டு கொஞ்சம் ரைட்டாக அப்படி காமெடியாகவும் அந்த அந்த ஒரு சிரிப்பாரில் அந்த ஒரு லாஃப்மே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமாக இருக்கு அப்படியே வந்துட்டு. ஸோ வாங்க நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப ஒரு ஈகராக இருக்கேன் மோடி பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் பணம் வச்ச இடம். இதுதான் பணம். 500 crores, அதாவது 500 கோடி. அம்மோ, பணத்தை பிரிக்க எல்லாரும் உள்ள போ. மகத் பிரேம் சுமன் தானே. என்ட்ரி, அதாவது ஹீரோ என்ட்ரி. த கிங், த கிங் மேக்கா. பணத்தை பார்த்த உடனே தலை கால் புரியாம ஆடுவாங்க. அந்த சமயம் நான் என் கண் எடுத்து கணேஷ் போலீஸ்கார் துப்பாக்கி வச்சிருப்பானே. சோ ஃபர்ஸ்ட் நான் சுட போறது கணேஷ். இந்த பணம் வேண்டான அப்படின்னு கெஞ்சுவாங்க. என்ன பண்றது, பாவமா இருக்கு. போடா, பிரேம மகத்தும் ஓடுவாங்க. வெளியில போய் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா
ஜெய் மகத்து வெள்ள போய் போட்டு கொடுத்துடலாம். என்ன சொல்லிடலாம்டா. நான் என் கண் எடுத்து சொல்லுங்கண்ணா. சாவுடா பிரேம். சாவிடா பரவாயில்ல அண்ணா. தாத்தா பிரேம் கொஞ்சம் கேடியாச்சு. ஒழுங்கா செத்தானு போய் பார்க்கணும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நல்ல வேலை நான் சாவல. ஆண்டே நீ எனக்கு தெரியாது, இவன் தான் என்ன கூட்டு வந்தான். இவன் எப்படி சொல்ல மாட்டானே? எப்படி சொல்லுவ சொல்லு. என்ன கொடுமை சார் இது, எவ்வளவோ பண்ணிட்டீங்க, என்ன மட்டும் விட்டுருங்களேன். இப்போ என்ன பண்ணணும்? மானி 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 போனத்தெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும். கொஞ்சம் பணத்தை எடுத்து இவங்க மேல தூவணும். நாளைக்கு கிரிக்கெட் பேட்டிங் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. கொள்ளையர்கள் பணத்தை பிரிக்கும் போது நடந்த மோதலால் ஒருவரை ஒருவர் கொள்ளையர்கள் சுட்டுக் கொன்று இறந்ததால் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் 10 கோடி போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. ப்ரோ 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 அப்போ மீதி பணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சீரியஸான கான்செப்ட், ஆனா அது எவ்வளவு காமெடியாவும் சீரியஸாவும் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அழகா கொண்டு போயிருக்காங்க. எவ்வளவு டைம் பார்த்தாலும் வேண்டா போர்ன்னு ஒதுக்கி வைக்க முடியாது. ஆக்சுவலா இது வந்து ஒரு எவர்கிரீன் ஒரு இன்டர்வல் பிளாக்னே சொல்லலாம். தலா அஜித் நடிச்சதுல ஆனா முதல்ல சொன்ன மாதிரியே தலைக்கு இந்த மாதிரி ஒரு சீன் கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஆக்சுவலா இந்த படமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தலை மட்டும் தான் இருப்பாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் அந்த நியூஸ் பேப்பர்லயும் சரி ரிவ்யூ தரமே சொல்லியிருப்பாங்க, இந்த படம் தலை இல்லைன்னா கொஞ்சம் போறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவன் ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்தேன், அப்படியே வந்துட்டு அப்படியே அசால்ட்டா அப்படி சிரிக்கிறது, அப்புறம் அந்த அப்படியே அந்த மணி அப்படியே ஸ்மெல் பண்றது, அதனால எப்படி ஒவ்வொரு சீனுமே அதுதான் ஒரு அப்படியே ஒரு வில்லத்தனமான ஒரு இது. அது இந்த மாதிரி படம் கண்டிப்பா ஒன்னொருக்கா தலைக்கு வரணும். ஏன்னா இப்ப கடைசி நாலு படமே பாத்தீங்கன்னா அது ஒரு வேற டைமென்ஷன்ல போயிடுச்சு. தலைக்கு ஒரு மாஸ் இருந்தாலுமே ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கர என்ஜாய்மெண்ட் மாதிரி ஒரு மாஸ் கிரியேஷன் அது இல்ல. இதை பார்த்தா உட்கார்றது சிரிக்கிறது அம்மோ அப்படின்னு சொல்றது, அந்த ஒயிட் கலர் ஷூட்ல செமையா இருக்கிறாரு கரெக்டா தான். அந்த கிளாஸ் போல் அப்படி பாக்குறது செம ஆசம். சோ கண்டிப்பா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அந்த ரியாக்ஷன். ஆக்சுவலா நிறைய தான் பாத்துருக்கோம், இது ஃபர்ஸ்ட் டைம் நிறைய தான் பாத்துருக்கோம். ஒரு வியூவர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணனால இது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. இப்ப ரீசெண்ட் டைம்ல நான் பாத்துல இதை பத்தி ஒரு தாட் இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ரியாக்ஷன்.
ஸோ இந்த மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் சந்திக்கிறேன். இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, சி யூ, டேக் கேர்.